என்ன முகூர்த்தமா? வர முகூர்த்தம் பண்ண போற தம்பி. சனி முகூர்த்தமா ஞாயிறு முகூர்த்தமா? இல்ல தம்பி, நான் மராத நாள் தான் வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். இது வந்து சனிக்கிழமை மூலம் அதான் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும். இந்த மகமாயி புண்ணியத்துல நல்லா விளையணும். பேருந்தை நல்லா மூளையில எல்லாம் போய் இருக்குதான் ஈரமா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் போங்க. சாகுபடி பண்ண போறோம் செய்யறோம். இந்த மழைதான் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும். இந்த மகமாயி புண்ணியத்தில் நல்லா விளையணும். மாதம் மாதிரி மழை பெஞ்சு விவசாயமெல்லாம் செழிப்பாக இருக்கணும்டா கடவுளே. நல்லா அங்கிட்ட வீசி விட்ருங்க. அப்படியே அந்த போகிறோம் போகிறோம் அந்த அங்கிட்ட வீசுங்க. கும்பலாம் நாற்று மாரி முளைக்காங்களே. சரி, நீங்கள் வர முகூர்த்தம் பண்ணிட்டியா? தட்சிணாமூர்த்தியா வைங்க, அடுத்து நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறோம். தட்சிணாமூர்த்தியா? ஆமா, தட்சிணாமூர்த்தின்னு வரலாம். அங்கே இருக்காரு தட்சிணாமூர்த்தி. வரமூர்த்தம் பண்ணி வச்சு தட்சிணாமூர்த்தியை வச்சா நாங்கள் வீச ஆரம்பிச்சிருவோம். என்ன வரப்பு உள்ள பள்ள மேடம் இருக்கு? வாய்க்கால்ல தண்ணி வரல. மழையை நம்பி விவசாயத்துக்கு வந்து எல்லாம் தெளி தெளிச்சுட்டு இருக்கிறோம்.
கிணத்துல பாருங்க, வறண்ட பூமி மாதிரி கிடக்குது, தண்ணி எல்லாம் எதுவுமே உள்ள பாருங்க. ஊரே வறண்டு போச்சே. இது வந்து மேடு பகுதினால. என்னங்கடா பழமொழியே சொல்லுவாங்க, உருவ வளைஞ்சாதான் கோட்டானுக்கு ரெண்டு இறை கிடைக்கும்னு. உருவ நம்ம உருவ வளையல, கோட்டானுக்கு இறை கிடைக்கல. யாருண்ணா கோட்டாங்கிறது? பறவையா? பறவைகளுக்கு இறை கிடைக்குமா? குருவி வளைஞ்சிச்சுன்னா பறவைகள் வச்சு சாப்பிட முடியும். கோட்டான்னு ஒரு பறவை இருக்குண்ணா? இருக்கு இருக்கு, கோட்டா இருக்கு. அந்த ஆலா மாதிரி வரும். தண்ணி வச்சுட்டாங்களாட்டா இருக்கு தெளிச்சு. இந்த இல்லை மழை பெஞ்சு தண்ணி இன்னும் தெளிக்கல. அந்த பக்கம்னா உனக்கு இப்பயே லாபம் கருவரம் வச்சுட்டு போய் பிடுங்க. அதை போய் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறீங்கத்தா? வீசுனத பொறுக்கணும். 5000 ரூபாயா? எப்பா எப்போ ஒரு வேற பாக்கலாம. ஒரு வேற கூட தங்க கூடாது, எல்லாத்தையும் பொறுக்கி பிடிச்சி வச்சுக்க. உனக்கு 5000 ரூபா நீங்க சம்பளம். எப்படி பொறுக்க முடியும்? நீங்க 1 கோடி கொடுத்தாலும் பொறுக்க முடியாதுங்கத்தான். ஒரு 1000 ரூபா கூட இதே அளவுக்கு உனக்கு வர முடியாது. கொண்டு வந்து தருவீங்க, இதை பொறுக்குவீங்களா? அது எப்படி? விதையெல்லாம் வீசியாச்சு, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்துட்டு. ஒரு வேலை இருக்குது, லாஸ்ட்டாக மட்டம் கட்டுறது. டிராக்டர் வந்து ரிப்பராக போச்சு, அதனால போயிட்டாங்க. லேட்டாக வந்து மட்டம் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீசி முடிச்சுட்டு இப்போ வீட்டு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பசி கிளம்பிட்டு, அதோடு இல்லாமல் வெயில் வேறு தாங்கலாம் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. சாயங்காலம் வந்து தான் டிராக்டர் வந்து மட்டம் கட்ட போகிறாங்க. ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க, இரும்பு பட்டை, அதை வந்து கொழு கலப்பையிலே வச்சு முறுக்கி போல்ட்டு போட்டு முறுக்கி அதை வச்சு தான் அடிப்பாங்க. அந்த பெருங்கட்டையெல்லாம் உடஞ்சி பெரும் அந்த தார தாரையாக போதிய வாழை வாழை கிழிச்சிருக்குல்ல, அது பூரா மட்டமாக ஓடி வந்துடும். சேமா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டா சொல்லுங்கள்.